ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு தமிழ்நே ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே பெண்கள் வந்து பல விதமான பெண்கள் இருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஹைட், பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஹோம்லியா அண்ட் மாடர்னா, ஃபேட் அண்ட் லீனா, இப்படி நிறைய விதமான பெண்கள் இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உலகிலேயே உயரமான பெண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க தகவலை பார்க்கலாம். துருக்கி நாட்டை சேர்ந்த ருமேசா கெல்கி அப்படிங்கிறவங்க தான் உலகிலேயே உயரமான பெண்ணாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்களோட வயது 24. இந்த வயதில் இவங்க இப்போது 7'7" இருக்காங்க. இன்னும் சென்டிமீட்டரில் சொல்லணும்னா 215.16 cm இவங்க உயரம் இருக்குது. தற்போது, அதாவது 2021 உலகில் மிக உயரமான பெண்ணாக கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்காங்க கெல்கி. இவருடைய உயரம் தான் நம்மளை ஆச்சரியப்படுத்தியது அப்படின்னு நினச்சா, அவங்களுடைய கைகளும் பாதங்களும் கூட உயரமாக வளர்ந்து நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறது. இவங்களோட கையோட நீளம் 24.5 cm மற்றும் கால்களின் அளவீடு 30.5 cm இருக்குது. ருமேசா கெல்கி இவ்வளோ உயரமாக எப்படி வளர்ந்தாங்க, இந்த வளர்ச்சி இயற்கையானதா அப்படின்னு கேட்டால், இல்லை. ருமேசா கெல்கி இவ்வளவு உயரமாக வளர்ந்ததற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீவர்ஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற மரபணு கோளாறு தான் காரணம் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் கூறியிருக்காங்க. இந்த மரபணு மிக அரிதானது அப்படின்னும், இந்த மரபணு வந்துட்டு உடல் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மரபணு பிரச்சனையால் இவ்வளோ உயரமாக இருப்பது ருமேசாவுக்கு பல விதங்களில் சிக்கலாக உள்ளது. இவரின் உயரம் காரணமாகவே இவரால் மற்றவர்களைப் போல சாதாரணமாக நடக்க முடியாது. அதீத உயரம் நிலைத்தன்மையை பாதித்துள்ளது. கெல்கி பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாகி உள்ளார். பல இடங்களில் சக்கரை நாற்காலி பயன்படுத்தினாலும் சில நேரங்களில் இவர் வாக்கரை வைத்து பயன்படுத்தி நடக்கிறார். தன்னுடைய மரபணு உடல் வளர்ச்சியால் பலவித உடல் நல பாதிப்புகளை எதிர்கொண்டாலும், கெல்கி தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய அரிதான மரபணு கோளாறை பற்றி தெரிவிக்க தயங்குவது இல்லை. தன்னுடைய வாழ்வில் பல சிக்கல்களை எதிர்கொண்டாலும் கெல்கி நம்பிக்கை குறையாமல் பேசுகிறார். ஒவ்வொரு குறைபாட்டையும் நமக்கு ஏற்றவாறு அனுகூலமாகவும் சிறப்பானதாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய திறன் மற்றும் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதையும் உணரலாம். முடியாது என்பதை முடியும் என்று சாதித்து காட்டவே கடவுள் குறைகளை கொடுக்கிறார், அதை நிறைகளாக மாற்றுவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கெல்கி. இவங்களை பற்றி கின்னஸ் உலக புத்தகத்தின் தலைமை எடிட்டரான கிரேக் லேண்டே கூறுகையில், ருமேசாவை கின்னஸ் உலக புத்தகத்தில் வரவேற்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய மரியாதை. அவரின் உடைக்க முடியாத மனதைரியமும் கலங்காத குணமும் வாழும் மக்கள் அனைவருக்கும் இடையே தனித்துவமாக இருக்கிறார் எனவும், இவர் மிகப்பெரிய ஊக்கமாகவும் இருக்கிறார். உயரமான வாழும் பெண் என்பது அடிக்கடி மாறப்போவது இல்லை. அதனாலேயே இவரை பற்றி உலகம் முழுவதும் தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தேன் என சொல்லியிருக்கிறார். உலகில் உயரமான பெண்கள் ருமேசா கெல்கியை போல் சுல்தான் கோ சென் என்பவர் உலகின் உயரமான ஆணாக கின்னஸ் உலக புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார். இவரின் உயரம் 8'2.8" ஆகும். இவரும் துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் உயரமான ஆண் மற்றும் பெண் என்று கின்னஸ் உலக புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் இருவருமே துருக்கியை தாய்நாடாக கொண்டவர் என்பது ஆச்சரியமானது மட்டுமல்ல, அபூர்வமாகவும் காணப்படுகிறது. இந்த அபூர்வமான தகவலை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். நீங்களும் ஆச்சரியப்படணும் அப்படின்னா இந்த தகவலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.